ஹாய் ஆல் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே போக போகிறோம்னா, 9ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு அற்புதமான சிவன் கோயிலுக்கு தான் போக போகிறோம். இந்த கோவிலோட பேர் பார்த்தோம்னா ரவிக்குல மாணிக்க ஈஸ்வரன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு அற்புதமான ஒரு சிவன் கோவில். ஏன்னா ராஜராஜ சோழன் காலத்தில் குந்தவை பிராட்டியால் கட்டப்பட்ட ஒரு அற்புத சிவன் கோயில்னு சொல்லலாம். பல சிறப்புகளை கொண்ட ஒரு கோவில் சொல்லலாம். இப்போ அது ரொம்ப அழகான ஒரு கோவிலாக, பிரம்மாண்டமான ஒரு கோவிலாக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அங்கே உள்ள மூலவர் பார்த்தோம்னா பிரம்மாண்ட ஒரு சிவலிங்கம் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த கோவிலை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அந்த கோவில் எப்படி இருக்குது, அதோட வரலாறு என்ன, எல்லாத்தையும் நம்ம அங்கே போய் தெரிஞ்சுக்க போகிறோம். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா விழுப்புரம் டு சென்னை போகிறல திண்டிவனம் அடுத்த தாதாபுரம் என்ற ஊரில் தான் இந்த கோவில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. நீங்கள் போன ஆஸ்பிட்டினா கூகுள் மேப் லொக்கேஷன் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு அற்புதமான ஒரு கோவிலை பற்றி நம்ம போய் தெரிஞ்சுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஃபேஸ்புக் பேஜையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் ஃபாலோ பண்ணலாம், போய் ஃபாலோ பண்ணுங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், போய் பார்ப்போம். ஃபைனலாக கோவிலுக்குள்ளே வந்துட்டோம். கோவில் வந்து அவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு கோவில், அது மட்டும் இல்லாமல் ரொம்பவும் பழமையான ஒரு கோவில். இதோட வரலாறு என்ன எல்லாத்தையும் ஒன்பதுனா பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம கோவிலை சுற்றி என்னென்னலாம் இருக்குது எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது நந்தி பகவான், அப்புறம் காலபைரவர், சூரிய பகவான் எல்லாமே இருக்குது. அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கு கோவில் சுற்றி என்னென்னலாம் இருக்குது எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்ப்போம். இக்கோவில் ராஜராஜ சோழன் ஆட்சி காலத்தில் 9ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதாக கூறப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இக்கோவிலை கட்டிய குந்தவை பிராட்டியின் நினைவாக அவரது சிலையும் இந்த கோவில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் குந்தவை நாச்சியாரின் கலைநயத்திற்கு சான்றாக விளங்கக்கூடிய நந்தி தேவர் இறைவனை பார்த்தபடி கம்பீரமாக காட்சியளிப்பது நம்மால் பார்க்க முடிகிறது. இக்கோயிலை அடிப்படையாக கொண்டு கிபி 1010ஆம் ஆண்டில் தஞ்சை பெரிய கோவிலான பிரகதீஸ்வரர் ஆலயம் எழுப்பப்பட்டதாக மாணிக்க ஈஸ்வரர் கோவிலில் உள்ள கல்வெட்டு குறிப்பிடுகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் முழுக்க முழுக்க கருங்காலால் கட்டப்பட்டது அப்படின்றது சொல்லப்படுகிறது. சுமார் 1000 ஆண்டுகள் பழமையான கோவிலாக இது கருதப்படுகிறது. ஃப்ரெண்ட்ஸ், கோவில் சுற்றும் போது நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது என்னன்னா விநாயகர் சன்னதி தான். அவருக்கும் தனி சன்னதி அமைச்சு வச்சிருக்காங்க. ரொம்ப அழகான ஒரு பழமையான விநாயகர் உள்ள இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. நான் உள்ள போய் பார்ப்போம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது பார்த்தோன்னா தட்சிணாமூர்த்தி, அதுவும் கோஷ்டத்தில் தான் இருக்கார். ரொம்ப அழகாக இருக்கார் பார்த்தீங்களா. அப்படியே பார்த்தோன்னா இங்கே திருமால் இருக்கு. இக்கோவிலின் தலவிருட்சமாக வில்வ மரம் காணப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் மூலவராக ரவிக்குல மாணிக்க ஈஸ்வரரும் உற்சவராக காமாட்சி உடனுரை மாணிக்க ஈஸ்வரரும் காட்சி தருகிறார்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது முருகர் சன்னதி தான். வள்ளி தேவியோட ஒரு அற்புதமான தனி சன்னதி அமைச்சிருக்காங்க. இதுதான் பார்க்க போகிறோம். அதுவும் பழமையான சன்னதி தான். அது எப்படி இருக்குது எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேறு என்ன நல்லா இருக்கும் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போய் பார்ப்போம். துர்க்கையம்மன். இப்போ நம்ம அம்மன் சன்னதி தான் பார்க்க போகிறோம். உள்ளதான் இருக்காங்க. உள்ள எப்படி இருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் தனி சன்னதி அமைச்சு வச்சிருக்காங்க. ரொம்ப அழகா இருக்கு. இப்போ உள்ள போய் தான் பார்க்க போறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போய் பார்ப்போம். இந்த கோவிலின் தாயார் தெற்கு திசையை நோக்கி பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. மாணிக்கவல்லி தாயார் 4 கைகளுடன் பக்தர்களுக்கு அற்புதமாக காட்சி தருகிறார். இந்த மாணிக்கவல்லி தாயாருடைய சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்கள் அவங்களுக்கு விளக்கு பூஜை போட்டு வேண்டிக்கிட்டீங்கன்னா அதை அனைத்தும் நிறைவேற்றி தருவதாக சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் திருமணத்தடை, குழந்தை பாக்கியம், இது போல முக்கியமான வேண்டுதல் அனைத்திற்குமே நீங்கள் சிறப்பு பூஜை செய்தாலே போதுமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நவக்கிரக சன்னதி. இப்போ கோயிலை சுற்றி என்ன நல்லா இருந்துச்சு பார்த்துட்டீங்க. இப்போ ஃபைனலாக உள்ளே போய் மூலவர் தான் பார்க்க போகிறோம். ரொம்பவும் அற்புதமான ஒரு பிரம்மாண்டமான உள்ள சிவலிங்கம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் கோவில் உள்ளே போயிட்டு என்ன நல்லா இருக்குது எப்படி இருக்குது எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறோம்.
போலாமா? போலாம். கிட்டத்தட்ட 1000 வருஷம் பழமையான ஒரு கோவில், அற்புதமான ஒரு கோவில், சிவலிங்கம் மிக பிரம்மாண்டமாக இருக்கு. அதை தான் நம்ம போய் பார்க்க போறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த சிவலிங்கத்தோட சிறப்பு என்ன பார்த்தோம்னா, நீங்க இந்த சிவலிங்கத்திட்டு வந்து பூஜை செய்து வணங்கினாலே மன நிம்மதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதுபோல் அனைத்து விதமான குறைகள் ஏதாவது இருந்தாலும் இந்த சிவலிங்கத்தை வந்து வேண்டிக்கிட்டாலே போதுமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோ சிறப்பு அப்படின்ற மாதிரி இந்த சிவலிங்கத்தை குறிப்பிடுறாங்க. ஏன்னா அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான சிவலிங்கம் தான் இந்த கோயிலை நம்மளால் பார்க்க முடிகிறது. இந்த கோயிலுடைய இறைவன் கிழக்கு நோக்கி பக்தர்களுக்கு காட்சி தருகிறார். அது மட்டும் இல்லாமல் மாணிக்க ஈஸ்வரரான சிவலிங்கத்தின் மீது பிரம்மசூத்திர கோடுகளும் நம்மால் பார்க்க முடிகிறது. ஹாய் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். ஃபைனலாக இந்த கோவிலை பற்றின முழுமையான தகவல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அவ்வளோ சிறப்பு கொண்ட ஒரு கோவில்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. இன்னமும் பராமரிச்சுட்டு அழகாக அந்த பழமை மாறாமல் இன்னும் பூஜைகள் நடந்துட்டு வருது. ரொம்ப அற்புதமான ஒரு சிவன் கோவில்னே சொல்லலாம். ஆமாம், ஒரு அற்புதமான ஒரு கோவில். இது சோழர்கள் கட்டிய கோவில்ன்றதுக்கு அடையாளமாக வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய கலைப்பாணியை வந்து சொல்லுது. அற்புதமான கோவில் சிவலிங்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா பிரம்மசூஸ்திர கோடுகள் வந்து இருக்குது. இதுதான் சோழர்களுடைய கலைப்பாணிக்கு ஒரு எடுத்துக்காட்டுன்னு வந்து சொல்லலாம். அற்புதமான ஒரு பிரம்மாண்டமான ஒரு கோவில் வந்து சொல்லலாம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கோயிலுக்கு நீங்கள் வரணும் ஆசைப்பட்டீங்கன்னா கூகுள் மேப் லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்த மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனுக்குடன் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கோ, பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.